ட்ரெயின் வந்துருச்சுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் கவியரசன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் இருக்கிற கிண்டியில் தாங்க இருக்கோம். நம்ம வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை மெட்ரோ ட்ரை பண்ணியிருக்கோம், எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சென்னையில் இருக்க லோக்கல் ட்ரெயினை வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. நான் வந்து லோக்கல் ட்ரெயினில் நிறைய டைம் போயிருக்கேன். சரி, இருந்தாலுமே ஒரு வீடியோ எடுக்கலான்னு இப்போ சென்னையில் இருக்கிற கிண்டிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிண்டியிலேருந்து நம்ம வந்து குரோம்பேட்டைக்கு போகிறோம். ஓகேவா? சென்னை லோக்கல் ட்ரெயினை பொறுத்த வரையும் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியே ஆகணுங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் லோக்கல் ட்ரெயினை நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா, லோக்கல் ட்ரெயினை பொறுத்த வரையும் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்னு ரெண்டு கிளாஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸை பார்த்திங்கன்னா டெய்லி ஒர்க் போயிட்டு வர்றாங்க, மந்த்லி பாஸ் மாதிரி எடுத்து அவங்க வச்சுருப்பாங்க. அதை வச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஃபஸ்ட் கிளாஸில் ஏறிடாதீங்க. ஏன்னா வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் வந்து நான் சென்னைக்கு வந்தப்போ அது வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லாங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் எடுத்துகிட்டு தெரியாமல் போய் ஃபஸ்ட் கிளாஸில் ஏறிட்டேங்க. ஃபஸ்ட் கிளாஸில் ஏறினதும் டிடிஆர் வந்தாங்க, டிக்கெட் கேட்டாங்க, நானும் டிக்கெட்டை கொடுத்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான். எங்கே நீங்கள் இங்கேருந்து எங்கே போனீங்கனாலுமே வெறும் 5 ரூபா தான் லோக்கல் ட்ரெயினில். இப்பயும் சரி 5 ரூபா தான். அதுக்கப்புறம் டிக்கெட்டை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அவங்க வாங்கி பார்த்துட்டு 250 ரூபா ஃபைன் போட்டாங்க. 400 ரூபா போட்டாங்க. அப்புறமேலுக்கு 250 ரூபா வாங்கிட்டு தான் விட்டாங்க. நாங்கள் வந்து கிராமத்துலேருந்து வரோங்க, எனக்கு தான் ஃபஸ்ட் டைமு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியும் அவங்க வந்து காதலே வாங்கல, ஃபைன் போட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அதில் வந்து லோக்கல் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு இருக்குது. இதில் பார்த்துட்டு அதுவும் இல்லாமல் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டு தனியாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸ்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏறுங்க. சரியா, கிண்டி ஸ்டேஷன் பக்கத்துலேயே கிண்டி மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குங்க. இது ரயில்வே ஸ்டேஷன், இது மெட்ரோ ஸ்டேஷன். கூட்டம் வந்து ஒரு அளவுக்கு தாங்க இப்போ நம்ம போகிற ரூட் பார்த்திங்கன்னா, சென்னை பீச்சிலேருந்து செங்கல்பட்டு வரையும் போகிற லோக்கல் ட்ரெயினில் போக போகிறோம். நிறைய ரூட் இருக்குது சென்னையில் இருக்கிற லோக்கல் ட்ரெயினுக்கு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா திருத்தணி, அரக்கோணம் திருத்தணி வரையுமே சென்னை லோக்கல் ட்ரெயின் போகுதுங்க. லோக்கல் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் கிடையாது, சென்னையோட லோக்கல் ட்ரெயினே திருத்தணி வரையும் இருக்குது. இன்னும் நிறைய ரூட் இருக்குதுங்க, அதெல்லாம் சரியாக தெரியல. நம்ம போக போகிறது பீச்சிலேருந்து செங்கல்பட்டு வரையும் போகிற லோக்கல் ட்ரெயினில் போக போகிறோம். வாங்க போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 1:55 ஆகுது. நாங்கள் போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு கூட வர வேண்டியது. வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜின், எதுவுமே டீசல் இன்ஜின் கிடையாது. ஃபாஸ்ட்டாக போயிச்சு பாருங்க. இப்போ தாங்க லிஃப்ட் வசதியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பயணச்சீட்டு அலுவலகத்தை தனியாக வச்சுருக்காங்க பாருங்க. ஸ்டேஷன் நம்ம ட்ரெயின் ஏற இடம் அங்கே இருக்குது. இதையும் தாண்டி முந்தாண்டை இருக்குது, முந்தாண்டை போய் ஏறணும். ஆனால் அதுக்கும் டிக்கெட் கவுண்டருக்கும் சம்மந்தமே இல்லைங்க. மேலே இந்த கடைசியில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் வந்துட்டால் கூட்டமே இல்லைங்க, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது.
குரோம்பேட்டை. டிக்கெட் வந்து எடுத்துட்டோங்க, 5 ரூபா தான். திண்டி வண்டலூர் மிஷினில் யாரும் ஆன் இல்லை, கூட்டமே அந்த அளவுக்கு இல்லைங்க, எல்லாம் போயிட்டாங்களே. ட்ரெயின் வந்துருச்சுங்க, அங்கே போகிற ட்ரெயின், ஓடி போய் பிடிக்க வேண்டியது. ட்ரெயின் எடுத்துட்டாங்க, அடுத்த ட்ரெயினில் தாங்க போனோம். எடுத்துட்டாங்க ட்ரெயின், உடனே உடனே எடுத்துறாங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின்னு நினைக்கிறேன், இந்த ஏரியாவுக்கு மட்டும். ஒர்க் ஷாப்புக்கு போகுதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப பழசாக இருக்கு. எடுத்து போனால் பொன்மலைக்கு போவோம், அப்படி இல்லை இங்கே சென்னை எழும்பூர் அங்கேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து ட்ரெயின் வந்து நமக்கு 2:30 தான் டைம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2:02 2:30 நமக்கு வந்து இங்கேருந்து ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயினில் ஏறி போக வேண்டியதான். லோக்கல் ட்ரெயினில் எப்போதுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டம் தான். நமக்கு இங்கேருந்து 6வது ஸ்டாப்புங்க, கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. எப்போதுமே லோக்கல் ட்ரெயினில் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நமக்கு இங்கேருந்து திரிசூலம், அந்தாண்ட, பல்லாவரம், கோம்பேட்டை 5 ஸ்டாப் இருக்குது, இடையில 6வது ஸ்டாப் தான் நம்ப. டைம் 2:10 இன்னும் 5:10 வந்து ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயின் வந்துருச்சுங்க. சாண்ட் கிளாஸ் ஏற்க பாருங்கள், சாண்ட் கிளாஸ். ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க, ட்ரெயினில் இருக்கிறதுனால சவுண்டாக பேச முடியாது. பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் வந்து தான் இருக்கு. ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு.
Thank you.
இறங்கிட்டோம், அங்கே குரோம்பேட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கைஸ், குரோம்பேட்டை வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 2:30 ஆகுது. காமன் நேரத்தில் கொண்டு வந்து விட்டாங்க. கிட்டத்தட்ட 6 ஸ்டாப் இருக்கும், 6 ஸ்டாப்பும். இது எலக்ட்ரிக் ட்ரெயின் இல்லையா, அதனால் வந்து மற்ற ட்ரெயின் மாதிரி ஸ்லோவாகி ஸ்பீடாக எடுக்காமல் எடுத்தோடனே சடனாக வந்து ஸ்பீடாக போகுதுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள். எல்லாமே எலக்ட்ரிக்கல் ட்ரெயின், ஓகேவா? நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.